ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ் த்ரீ டெக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு ப்ரீஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒயர் ப்ராண்டில் வரக்கூடிய ஒரு பெரிய சைஸ் யூஎஸ்பி பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டை பற்றி பார்ப்போம். இந்த போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயர் ப்ராண்டில் வரக்கூடிய ஒரு பெரிய சைஸ் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், நார்மல் சைஸை விட இது கொஞ்சம் பெருசு. நம்ம டிஸ்பிளேவும் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இதில் ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம வந்து ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம யூஎஸ்பி பிளேயரில் ஒரு 5-6 ஃபோல்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா, நியூ ஓல்டு மெலடிஸு அப்படின்னு ஃபோல்டர் வச்சுருக்கோம்னா, நம்ம அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த போர்டில் இருக்குது. அண்ட் இதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாது. இந்த பிளேயர் மாடியூலில் ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் நம்ம ஃபோல்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம அடுத்தடுத்த ஃபோல்டரை மிக்ஸ் சூஸ் பண்ணி அதிலிருந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு பேக்கேஜ் வந்து இவ்வளோ தான், ஒரு பபுள் ஷீட்டில் சுற்றி தான் வந்துச்சு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயர் அப்படிங்கிற ப்ராண்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 இன்ச் ஹைட் இருக்கும், ஒரு 3 இன்ச்சு சம்திங், 3 to 4 இன்ச்சு லென்த் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு கார் செட்டில் வைக்கணுன்னா கண்டிப்பாக இடம் இருக்காது. இதில் மாடல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயரோட சிம்பிள் இங்கே போட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் தான், ஒயர் ப்ராண்டோட ஒரிஜினல் ஒரு பிளேயர் தான். எதுவும் டூப்ளிகேட் காப்பிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் இது ஒரு 2 தான் வாங்கியிருந்தேன். இப்போது இது பண்ணும்போது ஒரு 1 மந்த் இருக்கும் இந்த வீடியோ எடுக்கும்போது, அப்போ இது அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணும்போது எங்கேயுமே கிடைக்கல. 1-2 இருக்க இடத்துலையும் கொஞ்சம் ப்ரைஸ் ஓவராக இருக்குது. ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கீழே ப்ரைஸ்ன்னு கேட்காதீங்க, ஏன்னா எங்கேயுமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் இல்லை. ஸோ நம்ம இப்போ இதை பற்றி பார்ப்போம். இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஒரு ஆக்ஸ் கொடுத்துக்கலாம், ஒரு யூஎஸ்பி போட்டுக்கலாம். ஐஆர் எல்இடி வந்து ஹோல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்க டேமேஜ் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அவங்க வந்து எந்த கிளாஸும் கொடுக்காமல் ஒரு ஹோலுக்கு பின்னாடி வந்து நம்ம ஐஆர் பிளாஸ்டர் வர மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அதோடய ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸிங் ஐசி எல்லாமே கொஞ்சம் பெருசாக போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. இது வந்து லெஃப்ட் ரைட் ஆடியோ சிக்னல் அவுட்டு இந்த பின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்புட் சப்ளை 12 வோல்ட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு டயோடு போட்டு ஒரு ரெகுலேட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன யூஸ்னால், நம்ம வந்து 12 வோல்ட் கொடுக்கும்போது இதிலேயே வந்து நமக்கு 5 வோல்ட்டுக்கான சப்ளை வந்து உள்ளே போயிடும். ரெகுலேட்டர் இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். பட் ஆனால் அவங்க வோல்டேஜ் வந்து இவ்வளோதாங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். 5 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், பட் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். நம்ம யூஎஸ்பி போடும்போது லோட் ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து ஆக்ஸுக்கான பின்னு. எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. போர்டும் நல்லா பெருசாக திக்காக இருக்குது. பிசிபி குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இருக்கும், நான் அதை ஆட் பண்ணுறேன். அதில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஆடியோ சாம்பிள்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ப்ரீஆம்ப்ளிஃபையர் பண்ணோம். 2 ப்ரீஆம்ப்ளிஃபையர் ஒரே கஸ்டமர் கேட்டிருந்தார், அவருக்காக ரெடி பண்ணது தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெட்டல் பிளேட்டில் தான் அதை ரெடி பண்ணோம். பட் ஆனால் அதில் கரெக்டான சைஸுங்கிறதுனால சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நம்ம அக்ரலிக் போட்டு பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் நம்ம இதில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 கண்ட்ரோலர் வைக்கலாம், அதுக்கு மேலே இதில் இடம் இல்லை. இல்லை நம்ம பெரிய ஒரு ஆம்பில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம பெரிய கேபினட் போட்டு யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது. பட் கார் செட்டுக்கு வந்து இது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்கு அக்ரலிக் போட்டுமே அந்த கேபினட்டோட டாப் டு பாட்டம் ஸ்க்ரூ இடிக்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது கூட வரது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் ரிமோட்டு தான். பட் ஆனால் இது ஒரு ஸ்பெஷலு, என்னென்னா வேறு எந்த ரிமோட்டும் இதுக்கு சூட் ஆகாது, இந்த ரிமோட்டும் எதுக்கும் சூட் ஆகாது. நான் செக் பண்ணிட்டேன், ஏன்னா ரிமோட்டில் ஒரு சின்ன மோட் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம்னு சொன்னாங்க. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் எந்த ரிமோட்டுமே இதுக்கு சூட் ஆகலை, இந்த ரிமோட்டும் வேறு எதுக்கும் சூட் ஆகலை. இது கூட வர ரிமோட் மட்டும்தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இதில் வந்து நமக்கு அடிஷ்னலாக அந்த மோடு செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன் அவங்க கொடுக்கல எதுவுமே. நம்ம அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுற பட்டன், ஃபோல்டர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம இதில் இருக்க மாடியூலில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் 1, 2, 3 வால்யூமு, நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம மோடு மாத்திர ஃபங்க்ஷன், பவர் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மியூட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் தான் இது கூட வருது. இப்போ வந்து ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு.
என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு குறை என்னென்னா, இதில் வந்து எனக்கு கெயின் பத்தலை. அதாவது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் இதில் வந்து ஒரு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆம்போட பேக் சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக இது இருக்காது, ஒரே ஒரு ஆர்சிஏ சாக்கெட் போட்டிருப்பேன். எதுக்காகனா ஒரு லைன் அவுட்டு, ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து லைன் அவுட்டு, அடுத்த ரெண்டு வந்து யூஎஸ்பியோட ஆக்சின்னு, அதுக்கு அடுத்த ரெண்டு வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். ஏரியல் ஒயர் கொடுத்துருக்கேன். பவர் கார்டும் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாக போட்டு லென்த் ஒரு 2 மீட்டர் பக்கம், அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே போட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரீயாம்புங்கும் போது நம்ம கொஞ்சம் லாங்காக வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒயரும் வந்து ஹெவியாக போட்டு ப்ளஸ் லென்த்தாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இண்டிகேஷன் எதுவுமே தேவையில்லை, பிகாஸ் டிஸ்பிளேவே நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு பவர் ஆன் ஆஃப் இண்டிகேஷன் அதெல்லாம் எதுவும் தேவைப்படலை. இன்டீரியர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு அடாப்டரில் வரக்கூடிய போர்டு தான், அதாவது எஸ்எம்பிஎஸ் போர்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 12 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ் வரக்கூடிய ஒரு அடாப்டர், 1 ஆம்ப்ஸே இதுக்கு மேக்ஸிமம். ஏன்னா அவங்களும் ஒரு 7805 போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 ஆம்ப்ஸுக்கு மேலே நமக்கு லோட் ஆகாதுங்கிறதுனால நம்ம ஒரு 1 ஆம்ப்ஸ் அடாப்டர் 12 வோல்ட்டில் போட்டிருக்கோம், கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் வைக்காமல். அதுக்கப்புறம் ஒரு கெய்னர் வந்து ஹைடெக்கில் ஒரு 2 சேனல் கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இது இல்லாமல் எனக்கு வந்து கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கெய்னர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 12 வோல்ட்டில். இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா தெரியும், நான் சப் ஊஃபர்லாம் எதுவுமே வைக்கவே இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்டு ஃப்ரண்ட் ரைட்டில் மட்டும்தான் இது ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அதுலேயே வந்து நல்ல ஒரு ஆடியோ. இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து வேவ் ஃபார்மெட் மட்டும்தான் சப்போர்ட் ஆச்சு, ஃப்ளாக் ஃபார்மெட் சப்போர்ட் ஆகலை. MP3யும் வேவும் இதில் சப்போர்ட் ஆகுது. இதில் நம்ம வந்து பின்னாடி வந்து இந்த ஆம்பில் வந்து அப்படியே ஆக்ஸ் எடுத்து நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இதோட லைன் அவுட் எடுத்து இதோட லைன் இன்ல கொடுத்துருக்கோம். நம்ம சப் எதுவுமே கனெக்ட் பண்ணல, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லேயே நல்ல கிளாரிட்டி இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து வேவ் ஃபார்மெட்டில் இருக்க ஒரு ஃபைலை வந்து ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆடியோ தான் அது. இதுக்கு மேலே வேறு எந்த சாம்பிளும் ஆட் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒரு சாம்பிள் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன் காப்ரைட்னால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.